வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாகற்காய். பாகற்காயை என்ன பண்ணணும் அப்படின்னா, விதையிடும் முறையிலிருந்து அதை அறுவடை செய்கிற வரையும் இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம். அதை ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எடுத்திருக்க விதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலி F1. இது வந்து பாகற்காய் விதை. இது வந்து எப்படி ஊறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார் போட்டு அதில் தண்ணி விட்டாச்சு. அதில் வந்து ஒரு குழிக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்று ஊனிட்டோமா, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று கொஞ்சம் ஒரு ஜான் ஒரு அடி கேப் இருக்கிற மாதிரி ஊனதுக்கப்புறமாட்டி, அடுத்தது வந்து 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா செடி இப்படி வளர்ந்துருச்சு. அதில் வந்து அதை சுற்றிலும் இப்போ களைகள் மண்டிடுச்சு. இப்போ அந்த களைகளை தான் கரெக்டாக குத்தி எடுத்துடணும். களை குத்தி எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அந்த செடியை செடி மேலே எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு, நம்ம செடி மேலே செடியை வெட்டிடாத அளவுக்கு நம்ம களையை கரெக்டாக எடுத்துடணும். ஆனால் களை குத்துறது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. நம்ம அந்த களை இது கொடியை சுற்றிலும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடியை வளர விடாது. அதனால் களையை கரெக்டாக எடுத்துடணும். இப்போ வீட்டு தோட்டத்தை பற்றியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பாகற்காய் விதையிடுறதெல்லாம், இந்த வீட்டு தோட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா, வீட்டுக்கும் பக்கத்தில் ஏதாவது நிலங்கள் கிடந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன அளவில் குழி மாதிரி பறித்து அதை சுற்றி வரையும் இந்த அந்த வட்ட வட்டமாக போட்டு அதை சுற்றி வரையும் விதைகளை ஊனி பண்ணலாம். தொட்டியில் பண்ணுறது வந்து அவ்வளோ சாத்தியமாக இருக்காது. இருந்தாலும் தொட்டியில் வந்து 1-2 விதைகளை மட்டும் ஊனி அதை கொடியாக ஏற்றி விடுற மாதிரி இருக்கும். இப்போது 15வது நாள் நம்ம உரம் களைப்பறித்தோம். இப்போ அதை காய போட்டு இப்போ தண்ணி கட்டி 20வது நாள் இப்போ நம்ம உரம் போட்டுக்கிட்டு இருக்கோம். உரம் போடுறது பார்த்திங்கன்னா, தூருக்கு ஒட்டில் போட்டக்கூடாது. கண் இருக்குன்னா ஒரு ஜான் தள்ளி போட்டுடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து 30வது நாள் ஸ்டேஜு. இந்த டயத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி கம்பு ஊனி பந்தல் போட்டிருக்கணும். நம்ம வந்து கரெக்டாக கம்பு ஊனி பந்தல் போட்டு கொடியை பந்தலில் மேலே ஏற்றி விட்டுறணும். இப்போ பாருங்கள், நான் போக போக காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எப்படின்னா, நம்ம பார்க் செடியில் வந்து வைரஸ் தொற்று வந்துருச்சு. அந்த வைரஸ் தொற்றை போக்குறதுக்கு தான் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, சாஃப். இந்த சாஃப் வந்து ஒரு டேங்க்கு 30 கிராம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்தணும். இப்போது 4 டேங்க் அடிக்கிற மாதிரி இருக்குது. 4 கப்பு தண்ணி, அதாவது 1 லிட்டர் தண்ணியில் அதை கரைச்சிக்கிறோம். இப்போது இந்த சாஃப் கரைசலோட இன்னொரு மருந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா. மகாராஜா இமிடாக்ளோபிரேட் 17.8 SL பர்சன்டேஜ். இது பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு 20 ml இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த சாஃப் கரைசல் அதுலேருந்து ஒரு டப்பாவை எடுத்து, கரைச்சி வச்சுருக்க கரைசலை ஒரு டப்பா எடுத்து ஊற்றிக்கிறோம். இப்போ நான் சொல்கிற மருந்தோட அளவு பார்த்திங்கன்னா, 13 லிட்டர் கேனோட மருந்தோட அளவு தான். 13 லிட்டர் கேனாக இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொல்கிற மருந்துகளை பயன்படுத்துங்க. அதோட கொஞ்சம் பெரிய கேனு அப்படிங்கும் பொழுது மருந்தோட அளவு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பயோசிம். இந்த பயோசிம் வந்து ஒரு டேங்க்கு 40 ml அப்படிங்கிற கணக்கில் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பயோசிம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, செடியோட வளர்ச்சிக்கும் பிஞ்சு பூ நல்லா இறங்கிறதுக்காகவும் இந்த பயோசிம் பயன்படுத்துகிறோம். இமிடாக்ளோபிரேட் இந்த வைரஸ் தொற்றுலேருந்து செடியை பாதுகாக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சாஃப் இந்த இலைப்புள்ளி நோய், மஞ்சள் தொற்று நோய், இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து செடியை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சாஃபை பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம பந்தல் போட்டதை வந்து வீடியோவாக எடுக்கலை. இப்போ நம்ம எப்படி ஊனியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு கம்பை ஊனி ஸ்ட்ரைட்டாக பந்தல் போட்டு விட்டு அது மேலே நம்ம கொடியை ஏற்றி விட்டுருக்கோம். இப்போது அந்த பிரச்சனைகள் ஸ்டார்டிங்கில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்காக இப்போ நம்ம அந்த மருந்து கலந்து இப்போ செடி எல்லாத்துலேயும் படுற மாதிரி, எல்லா இலையிலையும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா மருந்து அடித்தாச்சு. இப்போ என்ன அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னா, நம்ம செடியை மேலே ஏற்றி விட்டால் மட்டும் பார்த்தாது, அதை பந்தல் மாதிரி போகிறதுக்கு நம்ம குறுக்காகவும் ஒரு கயிறு மாதிரி கட்டணும். அதாவது டொயின்பாங்க, இந்த சுக்குலி அப்படின்னு சொல்லுவாங்க டொயின் நூல், இதை வந்து நம்ம குறுக்கை வந்து பந்தல் மாதிரி கட்டணும். அப்போ தான் நேராக போகிற கொடி வந்து இந்த படுக்க வசத்துலேயும் போகும், நம்ம வந்து காய் பறிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ கரெக்டாக பந்தல் போட்டாச்சு. இப்போ அடுத்தது கரெக்டாக 45வது நாள் காய் விட்டுச்சு. காய் விட்டு இப்போ காயை அறுத்துக்கிட்டு இருக்காப்புல பாருங்கள், எவ்வளோ பெரிய பாகற்காய் இப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ அந்த வைரஸ் தொற்றுகள் அனைத்தும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம காய் வந்து தெளிவாக இருக்காது, அதோட காய் வளைஞ்சு வளைஞ்சு கோணலாக இருக்கும், அல்லது பூச்சி வச்சுருக்கும். இப்போ நம்ம முன்கூட்டியே நம்ம மருந்து கொடுத்ததுனால இப்போ காயை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னும், எவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா எதுவும் புரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு நம்ம இப்போ விதையீட்டில் இதுலேருந்து கரெக்டாக 45 நாள் கட்டாயம் நம்ம காயை வந்து எடுத்துடலாம், ஈல்டு எடுத்துடலாம். அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. 45 நாள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் செடிக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கும் பொழுது கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. முன்கூட்டியே நீங்கள் பார்த்துடணும், முன்கூட்டியே பார்த்துட்டு அதுக்கான மருந்துகளை நீங்கள் கொடுத்துடணும். கரெக்டாக தண்ணி கட்டணும், கரெக்டாக இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் இருக்கலாம். இப்போ பாருங்கள், செடி அந்த கொடியை வந்து கரெக்டான முறையில் பராமரிச்சிங்கன்னா நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.